வணக்கம். தமிழ் கிழவி நியூஸின் நவம்பர் 10 காலை 7 மணி முக்கிய செய்திகள். வாசிப்பவர் வீரா. வன்னியர் இடஒதுக்கீடு விவகாரம் அரசியலமைப்பு சட்ட விதிகளின்படியே சட்டம் இயற்றப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அடிப்படையாக கொண்டு முல்லை பெரியாறு அணை திறக்கப்பட்டது என்று அமைச்சர் துரைமுருகன் பேட்டி. ஆவின் பால் தங்கு தடை இன்று கிடைக்கும். தண்ணீர் தேங்கிய பகுதிகளில் படகுகள் மூலம் விநியோகிக்கப்படும் என்று அமைச்சர் நாசர் உறுதி. கெய்க்வாட் ஹர்ஷல் பட்டேல் வெங்கடேஷ் ஐயருக்கு புதிதாக வாய்ப்பு. நியூசிலாந்துக்கு எதிரான ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி அறிவிப்பு. திருச்செந்தூரில் நேற்று பக்தர்களின்றி நடைபெற்ற சூரசம்ஹார விழா. தமிழகத்தில் புதிதாக 835 பேருக்கு கொரோனா தொற்று ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் கொரோனா பாதித்து உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா ரூபாய் 50,000 இழப்பீடு வழங்க தமிழ்நாடு அரசுக்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கனமழை காரணமாக பள்ளி கல்லூரிகளுக்கு 2 நாள் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மழைக்காலம் முடியும் வரை அம்மா உணவகத்தில் இலவச உணவு 3 வேளையும் முதலமைச்சர் MK ஸ்டாலின் அதிரடி உத்தரவு. மழை காரணமாக இன்றும் நாளையும் சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, கடலூர், நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் மயிலாடுதுறை ஆகிய மாவட்டங்களில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அது மட்டும் கிடையாது, புதுக்கோட்டை, சிவகங்கை மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கும் திருச்சி மாவட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கும் இன்னைக்கு நவம்பர் 10 விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. அதுக்கு பிறகு மதுரை, பெரம்பலூர், அரியலூர் ஆகிய மாவட்டங்களில் வந்து பள்ளி கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை, விருதுநகரில் பள்ளி கல்லூரிக்கு விடுமுறை, திண்டுக்கல் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரிக்கு இன்று விடுமுறை. தொடர்ந்து தமிழ் கிழவியோடு இணைந்து பல முக்கிய தகவல்களை தெரிந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.